வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான கொண்டக்கடலை, அதாவது வெள்ளை கொண்டக்கடலை வச்சு ஒரு மசாலா சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம், அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். கலவை சாதத்துக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்கும். இப்போ வந்து சின்னதாக ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் அனைஸு, ஒரு துண்டு பட்டை, அன்னாச்சிப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதோட சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நீளமான இருக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் மீடியம் சைஸாக மூணு தக்காளி பழம் மிக்சியில் அடித்ததை சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் அல்லது நீங்கள் வீட்டில் வச்சுருக்க மசாலா தூள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வதக்கிக்கலாம். நான் வந்து முன்னாடியே போட மறந்துட்டேன். எப்பயும் போல் வெங்காயம் இஞ்சி பூண்டு வதக்கிட்டு பொடியை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் வந்து நீங்கள் மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வரணும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். ஒரு கப்பு அரிசி எடுத்தோம்னா அரை கப் அளவுக்கு ஊற வைக்காத கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக வரும். இது வந்து வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு தண்ணி வந்து நான் வேஸ்ட் ஆக்கல, தண்ணி வந்து தனியாக எடுத்துருக்கேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும். ரெண்டு டம்ளருக்கு பார்த்திங்கன்னா வேக கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஒரு டம்ளர் ஊற்றுறேன். இப்போ இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு டம்ளர் இருக்கும், இதை சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கும் போதும் தண்ணி வந்து கவனமாக ஊற்றணும். தேங்காய் பால் எடுக்கையிலையும் தண்ணி வந்து கவனமாக நீங்கள் ஊற்றிக்கணும். தண்ணி நிறையா போயிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட் ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் நானும் உப்பு சேர்க்கலை. இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன், 20 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீரக சம்பா அரிசியோ பாசுமதி அரிசியோ சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன குக்கர் யூஸ் பண்ணியில் சின்ன பர்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த பெரிய பர்னரில் வச்சுருக்கேன். சின்ன அடுப்பில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஹீட் வந்து நல்லா பரவி வரும். பெரிய அடுப்பில் பண்ணையில் ரொம்ப சூடாயிரும் பாத்திரம், அதனால் பண்ணும்போது சின்ன குக்கரில் பண்ணும்போது நீங்கள் சின்ன அடுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். 4 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா 4 விசில் வச்சு ஸ்டீம் போயிடுச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாதம் நல்லா அருமையாக வந்துருச்சு. ஆறுச்சுன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டெய்லி குழம்பு வச்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நாள் வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல வாசனை வந்துட்டுருக்குது, அருமையாக வந்திருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.